நீலகிரி மாவட்டம் ஊட்டியில் அளவிற்கு அதிகமாக சத்து மாத்திரை உட்கொண்டு பள்ளி மாணவர் ஒருவர் உயிரிழந்த நிலையில் உடல்நிலை பாதிக்கப்பட்ட 3 மாணவிகள் கோவை மருத்துவமனையில் கவலைக்கிடமாக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இத்தொடர்பான கூடுதல் விவரங்கள் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது சார்ந்த விவரங்களை நம்முடைய செய்தியாளர் அறையிலிருந்து இணைகிறார் நம்முடைய சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன். யோகேஸ்வரன், அந்த சத்து மாத்திரைகளை சாப்பிட்ட அந்த மாணவிகள் கவலைக்கிடமான நிலையில் மருத்துவமனையில் இருக்கிறாங்க, அவருடைய நிலைமை எப்படி இருக்கு, அந்த விவரங்களை பதிவு செய்யுங்க. கோபால், நீலகிரியில் இருக்கக்கூடிய காந்தல் அப்படின்ற பகுதியில் செயல்பட்டு வரக்கூடிய உருது அரசு பள்ளியில் தான் 6ஆம் தேதி இந்த சம்பவம் என்பது நடந்திருக்கிறது. வழக்கமாக ஒவ்வொரு அரசு பள்ளிகளில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு இந்த சத்து மாத்திரை என்பது தமிழக சுகாதாரத்துறை சார்பிலிருந்து வாரந்தோறும் ஒவ்வொரு கிழமை என்பது அந்தந்த பள்ளி நிர்வாகத்தால் முடிவு செய்யப்பட்டு வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் தான் வியாழக்கிழமை அன்று அந்த காந்தல் பகுதியில் இருக்கக்கூடிய உருது பள்ளியில் மாத்திரை வழங்கப்படுவது வழக்கமான ஒரு பணி. இந்த மாத்திரையை நிர்வகிக்கிறதுக்கு, அதாவது குறிப்பாக அந்த மாணவ மாணவியர்களுக்கெல்லாம் வழங்குவதற்கு அங்கு இருக்கக்கூடிய பணியில் இருந்த ஒரு ஆசிரியர் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் அன்றைய தினம் 6ஆம் தேதி அந்த ஆசிரியர் வராத காரணத்தினால் மதிய நேரத்தில் உணவு இடைவேளைக்கு பிறகாக அந்த மாணவிகளும் மாணவர்களும் மாத்திரை எடுத்து உட்கொள்ள ஆரம்பித்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த சம்பவம் எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய உள்ளூர் மட்டத்திலான மக்கள்கிட்டையும் அந்த பள்ளியில் இருக்கக்கூடிய ஒரு சில நிர்வாகத்திலையும் நம்ம விசாரிக்கும் போது அவங்க தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மதிய இடைவெளிக்கு பிறகு இந்த மாணவிகளுக்கும் மாணவர்களுக்கும் இடையே ஒரு போட்டி வந்திருக்கு. குறிப்பாக அந்த சத்து மாத்திரையை சாப்பிடுவதில் மாணவிகளா அல்லது மாணவர்களா யார் அதிகம் சாப்பிட்றாங்கன்னு பார்க்கலான்னு சொல்லி அந்த 6 பேரும் சேர்ந்து ஒரு போட்டி நடத்தியிருக்காங்க. அதில் 4 மாணவிகள் 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடியவர்கள், 1 மாணவர் 6ஆம் வகுப்பு, இன்னொரு மாணவர் 7ஆம் வகுப்பு. இந்த மாணவர்கள் கூட நடந்த போட்டியில் அதிக மாத்திரைகளை அவர்கள் அனைவருமே உட்கொண்டிருக்கிறார்கள். அப்போ அந்த மாத்திரையை சாப்பிட்ட சிறிது நேரத்திலே ஒவ்வொருவரும் தலை சுற்றல் மயக்கமெல்லாம் ஏற்பட்டிருக்கு. உடனடியாக அவர்களை சுற்றி இருந்த மற்ற மாணவிகளும் மாணவர்களும் இந்த விவகாரத்தை உடனடியாக ஆசிரியருடைய கவனத்துக்கு கொண்டு போகிறாங்க. ஆசிரியர் தலைமை ஆசிரியரிடம் கூற உடனடியாக அங்கிருந்து அந்த மாணவிகளை அழைத்து கொண்டு ஊட்டியில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைக்கு மாணவிகளையும் மாணவர்களையும் கொண்டு போய் சேர்க்கிறார்கள். அதில் 4 மாணவிகளோட நிலைமை, குறிப்பாக 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய அந்த 4 மாணவிகளோட நிலைமை என்பது கவலைக்கிடமாக இருக்கிறது. உடனடியாக இவர்களை கோவையில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைக்கு மாற்றப்பட வேண்டும் என்று ஊட்டியில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவர்கள் தெரிவித்ததை அடுத்து அந்த மாணவிகள் அனைவருமே ஆம்புலன்ஸ் வாயிலாக தரைவழி மார்க்கமாக கோவையில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆனால் கோவையிலும் சிகிச்சை பலனளிக்கவில்லை. இந்த உடனடியாக ஒரே ஒரு மாணவியை மட்டும் மேல் சிகிச்சைக்காக சென்னையில் இருக்கக்கூடிய ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு மாற்ற வேண்டும் என்று மருத்துவர்களுடைய ஆலோசனை ஏற்று கோவையில் சென்னை புறப்படுகிறது ஒரு ஆம்புலன்ஸ் அவசர அவசரமாக. ஆனால் அந்த ஆம்புலன்ஸ் சென்னை வரவில்லை, இடையிலேயே சேலம் மாவட்டத்தில் நின்றுவிட்டது. அதற்கான காரணம் அந்த 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவி உயிரிழந்து விட்டார் என்பதை அவர்களுடைய பெற்றோர்கள் தரப்பிலிருந்து உரிய மருத்துவ நிர்வாகத்திற்கு தெரிவித்திருக்கிறார்கள். இந்த விவகாரம் என்பது இப்போது மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டு வரக்கூடிய நிலையில் எதனால் இந்த மாணவிகள் இவ்வளவு மாத்திரை எடுத்துக்கொண்டார்கள், இந்த மாத்திரை எடுத்துக்கொள்ளக்கூடிய அளவிற்கு அங்கு பணியிலிருந்த ஆசிரியருடைய அலட்சியம் எத்தகையது, அதே நேரத்தில் அந்த ஆசிரியர்கள் என்ன மாதிரியான குற்றச்சாட்டுகளை எல்லாம் வைக்கிறார்கள், குறிப்பாக இந்த உயிரிழந்த மாணவிகளுடைய பெற்றோர்கள் தரப்பிலிருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்றதையும் நம்மால் அறிய முடிந்தது. அதன் அடிப்படையில் உயிரிழந்திருக்கக்கூடிய ஒரு மாணவியினுடைய பெற்றோர் அளித்த அந்த பேட்டியை நம்ம இப்போ பார்க்கலாம். கோபால், 6ஆம் தேதி பிள்ளைங்கள்லாம் ஸ்கூலுக்கு போயிருக்காங்க சார். சரிங்களா, அந்த டைமில் வந்து அந்த பிடிஏ ஸ்டாஃபும் ஒரு 7-8 ஸ்டாஃபும் இருக்குங்க. அந்த ஸ்டாஃபும் இந்த குழந்தைங்களுக்கு அந்த மாத்திரை இதை எடுத்து காமிச்சிருக்காங்க சார். ஒரு ஸ்டோர் ரூமில் வச்சுருக்குங்கலாம், டேபிள் மேலே வச்சுருந்துருக்காங்க. அந்த குழந்தைங்க எடுத்துட்டாங்க. எடுத்துகிட்டு அந்த குழந்தைங்களுக்கு தெரியாது நீ எவ்வளோ சாப்பிட்றேன் நான் எவ்வளோ சாப்பிட்றேன்னு சொல்லி அந்த கேம் போட்டு விளையாண்டு சாப்பிட்ருக்காங்க சார். ஒரு பிள்ளையும் 2 சீட் சாப்பிட்ருக்காங்க. திங்கட்கிழமை காலையில் 6ஆம் தேதி பிள்ளை. யோகேஸ்வரன், இப்போ அந்த மாணவிகளுடைய உடல்நிலை எப்படி இருக்குது, மற்ற பேரண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க, அந்த பள்ளி தரப்புலேருந்து வேறு விவரங்கள் ஏதாவது தந்திருக்காங்களா? 2 விஷயத்தை நம்மளால் விசாரிக்க முடிந்தது. ஒன்றை பொறுத்த மட்டுமே 4 மாணவிகள் கோவை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டார்கள். அதில் 1 மாணவி ஏற்கனவே சேலம் வரக்கூடிய வழியில் அவர் உயிரிழந்து விட்டார். மீதம் இருக்கக்கூடிய 3 மாணவிகளுடைய நிலை என்ன அப்படின்னு சொல்லி கோவையில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவ அதிகாரிகளிடம் தொடர்பு கொண்டு முயற்சித்த போது அவங்க தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 2 மாணவிகளை பொறுத்த மட்டுமே ஒரு கவலைக்கிடமான நிலை, ஆனால் ஒரே ஒரு மாணவியுடைய உடல்நிலை மட்டும் மிக மோசமாக இருக்கிறது. குறிப்பாக அதிக அளவு இந்த சத்து மாத்திரை எடுத்துக்கொண்டதால் அவருடைய கல்லீரல் என்பது பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள்
இருந்தாலும் கூட தொடர்ச்சியாக ஐசியூவில் வச்சு அவங்களுக்கு சிகிச்சை அளிச்சுக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் ஒரு மாணவியுடைய உடல்நிலை பற்றி எங்களால் இப்போதைக்கு எந்த தகவலும் சொல்ல முடியாது. மீதம் இருக்கக்கூடிய இரண்டு மாணவிகளை நாங்கள் எப்படியும் காப்பாற்றிடுவோம் அப்படின்னு சொல்லி மருத்துவர்கள் தரப்புலேருந்து சொல்கிறாங்க. அதே நேரத்தில் இந்த சத்து மாத்திரை என்பது ஒரு குறிப்பிட்ட அளவு தான் எடுத்துக்கொள்ள முடியும். அதாவது வகை வாரியாக நாங்கள் பிரித்து வச்சுருக்கோம். ஆனால் இவங்க எல்லாருமே 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவிகள் என்பது குறிப்பிடத்தக்கது. அவர்களுடைய வயதுக்கு ஏற்ப சத்து மாத்திரைகளை மட்டுமே எடுத்துக்கொள்ள வேண்டும். குறிப்பாக அந்த வாரத்துக்கு ஒரு மாத்திரை என்பதுதான் அவர்களுடைய டோஸாக பார்க்கப்படுது. ஆனால் மாணவிகளை பொறுத்த மட்டுமே பல அட்டைகளே அவர்கள் சத்து மாத்திரைகளை எடுத்திருக்கிறாங்க. அதனால் இப்போதைக்கு எங்களால் எந்த தகவலும் சொல்ல முடியாது என்பதை தெரிவித்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கிறார்கள் என்ற ஒரு தகவல்களையும் நாம் ஊட்டியில் இருக்கக்கூடிய செய்தியாளரையும் தொடர்பு கொண்டு விசாரித்த போது அவங்க தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மொத்தமே இந்த பள்ளியில் 255 பேர் படிக்கிறாங்க, மாணவர்கள் மாணவிகள் உட்பட. ஆனால் அரசால் நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்களுடைய எண்ணிக்கை என்பது 13 பேர் இருக்கணும். ஆனால் 13 பேர் இல்லை. அந்த மொத்த உருது பள்ளிக்குமே ஒரே ஒரு தலைமை ஆசிரியர், அந்த தலைமை ஆசிரியரின் கீழ் செயல்படக்கூடிய ஒரே ஒரு ஆசிரியர் மட்டும்தான் இருக்கிறார்கள். இந்த பள்ளியுடைய நிலைமையெல்லாம் அறிந்துதான் ஆசிரியர் மற்றும் மாணவர்கள் சங்கங்கள் தரப்புலேருந்து ஒரு 4 ஆசிரியர்கள் தற்காலிகமாக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த நியமனம் செய்யப்பட்ட ஆசிரியர்களில் உயிரிழந்த மாணவியினுடைய ஒரு தாயும் அடங்குவர் என்பதை ஊட்டி செய்தியாளர் தரப்புலேருந்து சொல்லப்பட்டிருக்கிறது. இதன் அடிப்படையில் இந்த விவகாரம் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தலைமை ஆசிரியரும் ஆசிரியரும் உடனடியாக சஸ்பெண்ட் என்பது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் ஆசிரியர்களை பொறுத்த மட்டுமே ஆசிரியர்களுடைய பற்றாக்குறை காரணமாக தான் இது போன்ற விபரீதங்கள் நடந்திருக்கிறது என்பதை பெற்றோர் ஆசிரியர் கழகம் தரப்பிலிருந்து ஒரு குற்றச்சாட்டும் முன்வைக்கப்படுகிறது. குறிப்பாக 13 ஆசிரியர்களை பொறுத்த மட்டுமே அங்கு இருக்கக்கூடிய 250க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளை கட்டுப்படுத்த போதுமான ஆசிரியர்கள். அதே நேரத்தில் சேலத்தில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அந்த மாணவி உயிரிழந்திருக்கிறாங்க. அவருடைய உடற்குறைவு செய்யப்பட்டு அவங்களுடைய பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டு விட்டதா? அது சார்ந்த ப்ரொசீஜர்ஸ் என்ன போயிட்டுருக்கு? அது சார்ந்த தகவலை பதிவு செய்யுங்களா. கோவையிலிருந்து அந்த மாணவியை பொறுத்த மட்டுமே சென்னைக்கு அழைத்து வருவதால் முதல் கட்ட திட்டமாக ஆம்புலன்ஸில் வைத்திருந்தார்கள். ஆனால் ஆம்புலன்ஸை பொறுத்த மட்டுமே அந்த சேலத்தை கடக்கும்போது அவர் உயிரிழந்து விட்டார் என்ற ஒரு காரணத்தினால் சேலம் அரசு மருத்துவமனையிலே அவருடைய உடல் என்பது கொண்டு சென்று ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. சேலம் அரசு மருத்துவமனையில் உடற்குறாய்வு முடிந்திருக்கக்கூடிய நிலையில் அவருடைய பெற்றோர் வசம் மாணவியினுடைய உடல் என்பது ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. சேலம் செய்தியாளர் தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பெற்றோரிடம் அந்த மாணவியினுடைய உடல் என்பது ஒப்படைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் ஆம்புலன்ஸ் வாயிலாக மீண்டும் ஊட்டி சென்று ஊட்டியில் இறுதி அஞ்சலி செலுத்தியதற்கு பிறகாக மைசூர் கொண்டு சென்று அடக்கம் செய்வதற்கு அவர்களுடைய பெற்றோர்கள் தரப்பிலிருந்து திட்டமிடப்பட்டிருக்கிறது என்ற ஒரு தகவல்களையும் சேலம் செய்தியாளர் தரப்பிலிருந்து பதிவு செஞ்சிருக்காங்க கோபால். அதே நேரத்தில் இந்த மாணவிகள் படித்த அந்த பள்ளி நிர்வாகம் சார்ந்து என்ன தகவல்களை இதுவரைக்கும் வெளில சொல்லியிருக்கிறாங்க? அந்த விவரங்களையும் பதிவு செய்யுங்க. இல்லை, பள்ளி நிர்வாகத்தை பொறுத்த மட்டுமே 2 விஷயத்தை முன்வைக்கிறாங்க. இந்த விஷயத்துக்கும் எங்களுக்கு துளி கூட சம்மந்தம் இல்லைன்னு நாங்கள் புறந்தள்ளி விட முடியாது. அதே நேரத்தில் நீங்கள் இன்னொரு விஷயத்தை கவனிங்க. வழக்கமாக இந்த மாத்திரைகள் அனைத்தையுமே அங்கே பள்ளி அறையில் இருக்கக்கூடிய ஒரு பீரோவில் தான் சேஃப்டியாக வச்சுருப்போம். அது அங்கே இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கும் தெரியும். நாங்கள் ஏற்கனவே இந்த மாத்திரைகளை எல்லாம் வாரந்தோறும் அந்த மாணவிகளுக்கும் மாணவர்களுக்கும் வழங்குவதற்கு ஒரு தனியாக ஒரு ஆசிரியை நியமனம் பண்ணியிருக்கோம். அந்த ஆசிரியை குறிப்பிட்ட அந்த 6ஆம் தேதி பணிக்கே வரவில்லை. அவர் விடுமுறையில் இருந்திருக்கிறார். ஆனால் ஆசிரியர்கள் இல்லாதை தெரிந்து கொண்ட மாணவி மாணவிகள் அவர்களுடைய போட்டிகளுக்காக அந்த பீரோவை திறந்து மேஜையில் இருந்திருக்கக்கூடிய அந்த மாத்திரைகளை எடுத்து அவர்கள் உட்கொண்டிருக்கிறார்கள். இதனால் இதற்கும் எங்களுக்கும் எந்த விஷயத்திலும் புறந்தள்ளி விட முடியாது. அதே நேரத்தில் எங்களுக்கு இதில் முழுமையான பங்கு இருக்கு என்பதையும் தெரிவிக்க முடியாது. அதற்கான காரணம் ஒரே ஒரு தலைமை ஆசிரியர் மட்டும்தான் இந்த பள்ளியில் இருக்கிறார். அவர் ஒட்டுமொத்த மாணவர்களையும் கவனிக்க முடியாது. குறிப்பாக ஒவ்வொரு அறையிலையும் எந்தெந்த மாணவர்கள் என்ன விஷயங்களை செய்கிறார்கள் என்று உடனடியாக கண்காணிக்க முடியாது. அதனால் எங்கள் மீது இதில் தவறு இல்லை அப்படின்றதான் ஆசிரியர்கள் தரப்பிலிருந்தும் அந்த தலைமை ஆசிரியர் தரப்பிலிருந்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனாலும் கூட அவர்கள் தரப்பிலிருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு உயிரிழப்பு ஏற்பட்டுச்சு, மீதம் இருக்கக்கூடிய 3 மாணவிகள் கோவையில் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைகளுக்காக வைத்திருக்கிறார்கள். இதில் எங்களுக்கு முழு பங்கு இருந்தாலும் கூட போதிய அளவு ஆசிரியர்கள் நியமனம் செய்யப்படாதே இந்த சம்பவத்திற்கான ஒரு முழுமையான அடிப்படை காரணம் என்பதை பள்ளி நிர்வாகத்திலிருந்து சொல்கிறார்கள். யோகேஸ்வரன், அதே நேரத்தில் அந்த ஆசிரியர்கள், அதாவது தலைமை ஆசிரியரும் அந்த வகுப்பு ஆசிரியர் மேலே அரசு சார்பில் அந்த பள்ளிக்கல்வித்துறை சார்பில் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கதா சொல்கிறாங்க. என்ன மாதிரி நடவடிக்கைகள்லாம் எடுத்திருக்கிறாங்க? அது சார்ந்த விவரங்களையும் பதிவு செய்யலாம். இல்லை, அந்த பள்ளி தலைமை ஆசிரியரும் ஆசிரியரை பொறுத்த மட்டுமே தற்காலிகமாக அவர்கள் பணியிலிருந்து இடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆனாலும் கூட அங்கே இருக்கக்கூடிய பெற்றோர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தையும் நாம் கவனிக்க வேண்டியது இருக்கிறது. என்னவென்றால், முதல்ல இந்த தலைமை ஆசிரியர் அந்த உருது பள்ளியில் இருக்கக்கூடிய தலைமை ஆசிரியரை பொறுத்த மட்டுமே அந்த பள்ளிக்கு வருவதற்கு முன்னதாக மொத்தமே அந்த உருது பள்ளியில் 18 மாணவ மாணவிகள் மட்டுமே படித்திருக்கிறார்கள். ஆனால் இப்போது எண்ணிக்கையோ 250க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் படிக்கிறார்கள். அந்த பள்ளியுடைய முன்னேற்றத்திற்கு அங்கே இருக்கக்கூடிய ஆசிரியருடைய பங்கும் அதிகமாக இருக்கிறது என்பதை நாங்கள் சொல்ல
சொல்ல வேண்டும். ஆனாலும் கூட இந்த மாணவிகள் பார்க்கக்கூடிய அளவிற்கு ஏன் இவ்வளவு அதிகமான சத்து மாத்திரைகளை மாணவிகளுடைய அறையிலே வைக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கேள்வியும் வைத்திருக்கிறார்கள். இது குறித்து எல்லாம் பெற்றோர் மாணவர் சங்க தரப்பிலிருந்து இருக்கக்கூடிய தலைவரை பொறுத்த மட்டுமே அருமைநாதன் நம்மோடு தொலைபேசி வாயிலாக இருக்கார். அவர் தரப்பிலிருந்து என்ன சொல்றாங்க அப்படின்றத நம்ம கேட்க முடியும். அருமையன் சார் வணக்கம். இங்கே அந்த மூன்று மாணவிகளுடைய அந்த உண்மையாகவே அந்த மாத்திரைகளை சாப்பிட்டு அவங்க மருத்துவமனையில் இருக்கிறாங்க, ஒரு மாணவி இறந்திருக்கிறாங்க, இந்த சோக சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. இது சார்ந்து உங்களுடைய அந்த கருத்து என்ன சார்? இது மிக மிகவும் துயரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு செய்தி. இறந்த அந்த மாணவியுடைய குடும்பத்திற்கு எங்கள் அமைப்பு சார்பாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த மாதிரியும் ஒரு இறப்பு உயிரிழப்பு ஏற்படுமா என்பதை நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. அந்த அளவுக்கு அங்கு உள்ளவர்கள் பொறுப்பானவர்கள் அவ்வளவு கேர்லெஸ்ஸாக கவனக்குறைவாக இருந்திருக்காங்க. உண்மையிலே இது நினைக்கிற போது நமக்கு என்ன சொல்வது, கோபம் தான் வருகின்றது. அந்த யார் இதற்கெல்லாம் பொறுப்பானவர்களோ அவர்கள் மேல். எனக்கு சத்து மாத்திரை என்று கொடுக்கின்ற போது எப்படி இதை சாப்பிட வேண்டும் என்ற ஒரு வழிமுறையெல்லாம் சொல்லாமல் எப்படி மாணவிகையிலே அவ்வளவையும் மொத்தமாக கொடுத்தால் என்று தெரியவில்லை. நாங்களெல்லாம் படிக்கின்ற பொழுது பள்ளியிலே ஒரு நாளைக்கு ஒரு மாத்திரை தான் கொடுத்து சாப்பிட சொல்லி சொல்லுவாங்க. அப்படி தான் நாங்கள்லாம் சாப்பிட்ருக்கோம். அப்போ இது முழுக்க முழுக்க அந்த யார் பொறுப்பு, ஆசிரியராக இருந்தாலும் சரியில்லை, தலைமை ஆசிரியராக இருந்தாலும் சரியில்லை, இதை குடிக்கின்ற பொழுது அந்த துறை அல்லது சமூகத்துறையா அல்லது கல்வித்துறையா என்று தெரியவில்லை. இது எப்படி சாப்பிட வேண்டும், மாணவர்களுக்கு எப்பப்போ கொடுக்க வேண்டும் என்ற ஒரு தெளிவான அறிவுரையை கொடுக்காமல் ரொம்ப ரொம்ப கவனப்பிரிவாக அசால்ட்டாக கொடுத்துருக்காங்க. இது உண்மையிலே வண்டி அது கண்டிக்கத்தக்கக்கூடிய ஒரு செயல் தான். இப்போ கல்வித்துறை தலைமை ஆசிரியர் மீது ஆசிரியர் மீது நடவடிக்கை எடுத்துப்பதாக உங்கள் ரிப்போர்ட்டர் சொன்னாங்க. ஆனால் இன்னும் அதை ஆழமாக விசாரித்து ஆரம்பத்திலிருந்து இந்த மாத்திரை பள்ளிக்கூடத்திற்கு எப்படி வந்தது, கொடுக்கின்ற பொழுது என்னெல்லாம் சொல்லி கொடுத்தார்கள் அப்படி என்பதெல்லாம் கூட விசாரித்து அந்த அடிப்படையிலே ஆரம்ப காலத்திலே யார் கொடுத்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தான் நாங்கள் கருதுகிறோம். ஆகவே மாணவர்களை ரொம்ப ரொம்ப சீப்பாக, அதாவது அவர்களாம் என்ன அப்படிங்கிற மாதிரி இந்த பள்ளியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களும் சரி தலைமை ஆசிரியர்கள் நினைப்பதாக தான் நாங்கள் வந்து கருதுகின்றோம். அவர்களாம் வருங்கால செல்வங்கள், ஆவியாருடைய உயிர்கள் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆகவே இப்போ ஏறக்குறைய அரசு வந்து இது சம்பந்தமாக நடவடிக்கை எடுத்திருப்பதாக தான் தெரிகிறது. ஆகவே இதை நாங்கள் வரவேற்கின்றோம். மீண்டும் எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஊட்டியில் இருக்கக்கூடிய அந்த உருது பள்ளியில் மாணவிகள் பொறுத்த மட்டுமே அது அதிகமான சத்து மாத்திரையை உட்கொண்டிருக்கக்கூடிய நிலையில் எதனால் இப்படி ஒரு சம்பவம் நடந்தது, இதற்கு யார் காரணம் அப்படின்றத ஊட்டியில் இருக்கக்கூடிய குறிப்பாக கோவையில் இருக்கக்கூடிய பெற்றோர் ஆசிரியர் கழகம் தரப்புலேருந்து என்ன மாதிரியான கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க முடியும். ஆஃபீஸில் சிஓ ஆஃபீஸில் கலெக்டர் ஆஃபீஸில் எல்லாமே லெட்டர் கொடுத்து வச்சுருக்கோம். எல்லாரும் அதை பண்ணுறேன்னு சொன்னால் இது வரைக்கும் பண்ணவே இல்லை. ஸோ அசி பேரண்ட்டாக என் ரெக்வஸ்ட் வந்து போதிய ஆசிரியர்களும் தேவையான கழிப்பிட வசதி கொடுத்துட்டாங்க அப்படின்னா இப்போ நடந்த இந்த துயர சம்பவங்கள் நடக்காது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா எல்லா டீச்சர்ஸுமே அவங்க கிளாஸில் கிளாஸ் எடுத்ததில் பிஸியாக இருந்ததுனால இந்த பசங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி அவங்களால கவனிக்க முடியாத ஒரு காரணம் தான். அப்போ ஸ்டூடெண்ட் ரேஷியோக்கு தகுந்த மாதிரி டீச்சர்ஸ் அவங்க ரெக்ரூட் பண்ணி இருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி அசை சம்பவத்தை நம்ம தடுத்துருக்கலாம். யோகேஸ்வரன், அந்த சேலத்தில் உயிரிழந்த மாணவியினுடைய அந்த உடல் வாகனத்தில் ஆம்புலன்ஸ் வாகனத்தில் எடுத்து செல்லக்கூடிய அந்த காட்சிகள்லாம் பார்த்தோம். அது சார்ந்து அரசு தரப்பில் என்ன தெரிவிக்கப்பட்டிருந்துச்சு? இல்லை, அரசை பொறுத்த மட்டுமே ஊட்டியில் இருக்கக்கூடிய அந்த அரசு பள்ளியுடைய நடவடிக்கைகளை கோவையில் இருக்கக்கூடிய அந்த நிர்வாகத்தை பொறுத்த மட்டுமே தொடர்ச்சியாக ஒரு கண்காணிப்பில் நாங்கள் வச்சுருக்கோம். அதே நேரத்தில் மேற்கொண்டு அந்த மாணவிகளை பொறுத்த மட்டுமே மாணவ மாணவிகள் அந்த பள்ளிக்கு தற்காலிகமாக செல்லாதவாறு அந்த பள்ளி இப்போதைக்கு நாங்கள் அடைச்சி வச்சுருக்கோம். ஆனால் கூடிய விரைவில் அந்த பள்ளியுடைய இயல்பு நிலை மீண்டும் திரும்பும். அதே நேரத்தில் ஒரு மாணவி இழந்திருக்கக்கூடிய அந்த பெற்றோருக்கு தங்களுடைய ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இவை மட்டுமல்லாமல் அந்த பாதிக்கப்பட்டு கோவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சையில் இருக்கக்கூடிய மூன்று மாணவிகளும் உடல்
உடல் நலம் தேறி வர வேண்டும் என்பதையும் அரசு தரப்பிலிருந்து சொல்லக்கூடிய ஒரு விளக்கமாக இருக்கிறது. அதற்கான நிவாரணம் என்பதையும் அறிவித்திருக்கிறார்கள். ஆனாலும் கூட இந்த விவகாரத்தை பொறுத்த மட்டுமே மாணவிகள் அங்கு அவர்களுடைய அஜாக்கிரதையை காட்டியிருக்கிறார்கள். குறிப்பாக ஆசிரியர்கள் அதை விட தங்களுடைய அஜாக்கிரதையை காட்டியிருக்கிறார்கள். மாணவிகளும் மாணவர்களும் இருக்கக்கூடிய வகுப்பறையில் ஏன் அளவுக்கு அதிகமான மாத்திரைகளை வைத்திருக்கிறார்கள் என்ற ஒரு கேள்வி எழுகிறது. அதே நேரத்தில் ஒரு மாதத்திற்கு தேவையான சத்து மாத்திரைகள் அந்த அறையில் வைக்கப்படுவதற்கான காரணம் என்ன? குறிப்பிட்ட அந்த அறையில் வைத்திருந்தாலும் கூட அதனை முறையாக அதனை பூட்டி வைக்காததற்கான காரணம் என்ன? இப்படியாக பல்வேறு கேள்விகளை எல்லாம் சொல்கிறார்கள். ஆனாலும் கூட இதுபோன்ற இனி ஒரு விவகாரம் நடந்துவிடக்கூடாது என்பதே அனைவருடைய எண்ணமாகவும் இருக்கிறது. இனிமேலும் எந்த ஒரு குழந்தையும் இது போன்ற ஒரு சம்பவத்தின் மூலமாக இழந்துவிடக்கூடாது என்பதே அனைவருடைய எண்ணமாகவும் இருக்கிறது. இந்த விவகாரத்தை பொறுத்த மட்டிலும் கோபால், சத்து மாத்திரையை சாப்பிட்டு மாணவி உயிரிழந்தது மற்றும் இரண்டு மாணவிகள் மருத்துவமனையில் ஆபத்தான நிலையில் இருக்கிறாங்க, இசார்ந்த பல்வேறு தகவல்கள் ஏன் இது நடைபெற்றது சார்ந்த கள விவரங்களையெல்லாம் பதிவு செய்தீங்க யோகேஸ்வரன், தகவல்களுக்கு நன்றி.